விவசாயிகளை மிரட்டி உயர்மின் கோபுரம் அமைச்சிட்டு வருது, அத வந்து உடனடியா நிறுத்திட்டு அந்த திட்டத்தை வந்து வேகம் மூலமா கொண்டு போகணுங்க. அந்த நிறுவனம் வந்து அடியாட்களை வச்சும் அதிகாரிகளை வச்சும் ரொம்ப அராஜகமா நடந்துட்டு இருக்குதாங்க. அதே மாதிரி ஜேஎஸ்டபிள்யூ நிறுவனமும் டாடா நிறுவனமும் 33 KV மின்பாதை வந்து அமைச்சிட்டு இருக்காங்க. அது வந்து சாலையோரமா அமைக்கப்படுகிறது. அந்த மின்பாதை அமைக்கிறதுக்கு விவசாயிகளை மிரட்டிட்டு இருக்காங்க. அதை வந்து அந்த இரண்டு நிறுவனங்களையும் ரொம்ப கண்டிக்கணும் நம்ம மாவட்ட நிர்வாகம். அதே மாதிரி நாங்க இன்னைக்கு ஒரு கூட்டம் போறதா இருந்தோம், அதுக்கு வந்து தாசில்தார் ஆர்ஐ எல்லாம் வந்து ஏன் கூட்டம் போடுறேன் வந்து நிக்கிறாங்க. ஆனா அந்த ரோட்ல கம்ப போடுறத வந்து பேசும்போது எந்த அதிகாரியுமே வந்து விவசாயிகளுக்கு ஆதரவா இருக்கல. ஏன் இந்த மாதிரி ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்காக தான் இந்த அரசு அரசு நிறுவனம் நம்ம மாவட்டத்தில் செயல்படுதா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிலை கிராமத்துல கசிவுநீர் கொட்டைக்காக ஒதுக்கப்பட்ட நிலம், அதை வந்து விவசாயி எழுதி கொடுத்திருக்காரு. அந்த நிலத்தை வந்து பட்டா போட்டு கொடுக்கணும்னு சிலர் கேட்கறதுக்காக வந்து அது நில வகைப்பாடு மாத்தணும், அதை கசிவு நீர் கொட்டையை மாத்தணும். அது வந்து தீர்வு ஏற்படாத தரிசு நிலம் இருக்குது, அதை வந்து கசிவு நீர் கொட்டையா நில வகைப்பாடு மாற்றணும். அதுக்கான வேலையை மாவட்ட நிர்வாகம் உடனடியா செஞ்சு அந்த கசிவு நீர் கொட்டையை எங்களுக்கு வந்து தூர்வாரி கொடுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரியநிலவர் கிராமத்துல தங்கராஜன் ஒரு விவசாயி, அவருதான் பக்கத்து நிலத்துல எல்லாம் மண்ணு வலிக்கிறாங்கன்னு சொல்லி அவரே பெட்டிஷன் கொடுத்திருக்காரு. ஆனா பக்கத்து நிலத்துல வலிச்சவங்களுக்கு எல்லாம் அபராதம் விதிக்காம அவருக்கு வந்து 9,00,000 ரூபாய் இன்னைக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க. ஆனா அதை சுத்தியுமே புதுராமே மனுக்குவாரியா இருக்குது, அதுக்கெல்லாம் எந்த அபராதமே கிடையாது. ஆனா அவர் யாரு மனு கொடுத்தாங்களோ, யாரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ, அவருக்கு வந்து இன்னைக்கு 9,00,000 ரூபாய் மனு அபராதம் விதிச்சிருக்காங்க. இது என்ன என்ன நடைமுறை நடக்குதுன்னு தெரியாம இருக்குது. அடுத்த சுந்தராடி வளர்ச்சிங்கிற கிராமத்துல வெள்ளகோயில்ல சுத்த வட்டாரத்துல கால்நடைகள் வளர்ப்பு வந்து மிக அதிகமா இருக்கு. அங்க வந்து ஒரு கால்நடை மருத்துவமனை வேண்டும். அங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு கால்நடை மருத்துவமனை இல்ல. அந்த விவசாயிகள் வந்து கால்நடை மருத்துவமனை கேட்கறாங்க. அவங்களுக்கு உடனடியா ஒரு கால்நடை மருத்துவமனையை அங்க ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்து சமய அறநிலைத்துறை வந்து திருப்பூர் மாவட்டம் முழுவதும் அராஜகமா வந்து போய் நிலத்தை எடுக்கிறோம்னு சொல்லி போர்டு வைக்கிறது, கல்லு நட்டுறது, இந்த மாதிரியான செயல்களை ஈடுபட்டு இருக்காங்க. அது வந்து முற்றிலும் சட்டவிரோதமானது. அவர்கள் எந்த நீதிமன்ற உத்தரவும் இல்லாம வந்து நிலத்தை அளந்துட்டு இருக்காங்க. அது வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துற நிலைமையில இருக்குது. அதனால வந்து அவங்க உரிய நீதிமன்றத்திற்கு போய் சிவில் நீதிமன்றத்திற்கு போய் அவர்கள் உத்தரவை வாங்கிட்டு வந்து விவசாயிகள் ஆண்டாண்டு காலமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிலத்துக்குள்ள வரணும். அது இல்லாம சும்மா அவங்க வந்து கோடி வச்சுட்டு போய் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை திருப்பூர் மாவட்டத்தில் ஏற்படுத்த வேண்டாம்னு சொல்லிக்கிறோம். அது போன முறையே மாவட்ட ஆட்சியர்கிட்ட தெரிவிச்சோம். இன்னும் அது வரைக்கும் தொடர்ந்து அந்த மாதிரியான செயல்பாட்டிலே தான் இருக்குது. இந்து சமய அறநிலைத்துறை அதை வந்து தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஆவி நிறுவனம் எங்களுக்கே நெய்ய வைக்கிறாங்க. பாலோத்தர் நாங்கே நெய் தயாரிச்சுக்க எங்களுக்கு தெரியாதா? அந்தந்த சொசைட்டிக்கு வந்து நெய்யத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. அதை வந்து கண்டிப்பா தவிர்க்கணும். அதெல்லாம் சொசைட்டி சட்டமா போகுது, சொசைட்டி தான் லாஸ் ஆகுது. அதே மாதிரி சொசைட்டி இருந்து ஊக்கத்தொகை கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு அதை ஆடிட்ட யாரு கட்டுவான்? அரசாங்கம் கொடுக்கலைன்னா அந்த ஊக்கத்தொகை யாரு கட்டுவான்? சொசைட்டி நாசமா போயிடும், செக்ரட்டரியோட கட்ட வேண்டி வரும். இது வந்து தவறான வழிகாட்டுது. உங்களால ஒன்றியத்துல இருந்து பணம் கொடுக்க முடியலன்னா கொடுங்க, இல்லைன்னா கொடுக்க முடியாது விவசாயிகளுக்கு சொல்லிருங்க. அடுத்து உமாபதினு சொல்லி ஒரு தென்னை நாட்டா பண்ணை இருக்குது. அங்கிருந்து தென்னங்கண்ணு வாங்கின ஒரு விவசாயிக்கு நீ 65 மரங்கள் வந்து காயை பிடிக்கல. அங்க இருந்து நிறுவனத்துல இருந்து வந்தும் அது காய்க்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அவருக்கு இழப்பீடு எதுவும் கொடுக்கல. இப்ப அந்த நிறுவனம் நேற்று பன்னெண்டு காவல்துறையில வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த விவசாயிகள்லாம் வந்து எங்களை மிரட்டி பணம் கேட்கிறாங்க. அந்த விவசாயியோட நிலத்தை அந்த தென்னைப்பிள்ளையில போய் ஆய்வு பண்ணி அவருக்கு உரிய இழப்பீடு கிட்டத்தட்ட இன்னைக்கு 5 வருஷம் ஆச்சு அவர் தென்னை நட்டு. அந்த தென்னைக்கு வந்து உரிய இழப்பீட்டை வாங்கி அந்த நிறுவனத்திடம் வந்து இழப்பீட்டை வாங்கி கொடுக்கணும். அவங்க வந்து நேற்று கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. விவசாயி வந்து பணம் கேட்டு நின்றாங்க. அவருக்கு வந்து 5 வருஷம் அந்த தினமரத்துக்கு தண்ணி